கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த கேளமங்கலம் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் செல்வராகவன். மிடுக்கான உடல் அமைப்புடன் தன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்று எப்போதும் பரபரப்பாக வலம் வரும் செல்வராகவனை அப்பகுதியினர் சிங்கம் என்று அழைப்பதால், குற்றம் செய்து சிக்குபவர்களை ரோட்டில் போட்டு புரட்டி எடுப்பது இவரது வழக்கம். இந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த செல்வராகவன் தொட்டப்பேளூர் கிராமத்தில் பணம் வைத்து சீட்டாட்டம் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு அதிரடியாக களம் இறங்கினார். செல்வராகவனை பார்த்ததும் அனைவரும் சிதறி ஓடிவிட, ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளை சட்டை போட்ட உள்ளூர் மைனர் மாதேஷ் என்பவர் மட்டும் சிக்கி கொண்டார். தனியாக சிக்கிய மாதேஷை எஸ்ஐ செல்வராகவன் பிளாஸ்டிக்கினால் ஆன நீளமான பைப் கொண்டு கடுமையாக தாக்கி இழுத்து வந்தார். ஒரு கட்டத்தில் மைனர் மாதேஷை ஆபாசமான வார்த்தைகளில் திட்டியபடியே கண்மூடித்தனமாக அடித்து உதைத்ததாக கூறப்படுகின்றது. சூதாட்டம் ஆடுபவர்களை விரட்டி பிடித்து கைது செய்வது சரியான நடவடிக்கைதான் என்றாலும், கையில் சிக்கியவரை கைப்பிள்ளை போல தாக்குவது காவல்துறையின் கண்ணியத்தை மீறும் செயல் என குற்றஞ்சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். எஸ்ஐ செல்வராகவன் தாக்கியதில் சீட்டாட்ட மைனரின் முதுகு மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் புகார் கூறப்படுகின்றது. சினிமாவில் போலீஸ் வேடம் போட்ட கதாநாயகர்கள் வேகம் காட்டினால் ரசிகர்கள் விசில் அடிப்பார்கள். நிஜத்தில் குற்றவாளியை பிடித்து இப்படி அடித்து உதைத்தால் மனித உரிமை அதிகாரிகள் கட்டம் கட்டி விடுவார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் உணர வேண்டும். பாலிமர் செய்திகளுக்காக ஹோசூர் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.